அண்மை செய்தி, மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் இடைவிடாது கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், இந்த தடை உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் ரணேஷ். தமிழகத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம். இங்கு ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் சீசன் காலமாகும். அப்போது தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள், வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து குளித்து மகிழ்வார்கள். ஆனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சீசன் முடிவடைந்த நிலையிலும் அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் பெய்து வந்த மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருந்து வந்தது. இதனால் சுற்றுலா பயணிகளும் அதிக அளவு வருகை தந்து குளித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. தென்காசி மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வெயில் அதிகமாக இருந்ததால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்து தொடங்கியது. இந்த நிலையில் இன்று மதியம் முதல் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவியில் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சிறிதளவு விழுந்த நீரில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களும் தீயணைப்புத் துறையினரும் உடனடியாக அருவிக்கரை பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் வெள்ளப்பெருக்கு அபாய வளைவை கடந்து ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அசம்பாவிதம் நிகழாமல் ஏற்படும் வகையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குற்றால மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த தடையானது தொடர்ந்து நீடிக்கும் எனவும் கூறப்படுகிறது. தற்போது சுற்றுலா பயணிகளும் சபரிமலைக்கு சென்று ஊர் திரும்பக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் குற்றால அருவியில் குளிக்கலாம் என வருகை தந்த நிலையில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. கணேஷ்குமார், நீ என்ன இருக்கியோ அதே தான். சாதிக்கு அங்கே போயிட்டோம், சாதிக்கு அங்கே போயிட்டோம்.